வணக்கம். துலா ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9வது இடத்துல அந்த ஆகஸ்ட் 7வது தேதி வரைக்கும் வந்து சஞ்சாரம் செய்வார். அதுக்கப்புறம் வந்து அவர் கடக ராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 10வது இடம்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார். அந்த 10வது இட பயிற்சி வந்து உங்கள் ராசி அதிபதிக்கு ஒரு சிறப்பான அமைப்புனே வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, குரு பார்வைக்கு வந்து அவர் வருவார். எப்பவுமே வந்து ராசி அதிபதிக்கோ இல்லை உங்கள் ஜென்ம ராசிக்கோ குரு பார்வை வந்து கிடைக்கும்போது வந்து ஒரு சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்க பெறுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து வேலையில் வந்து சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் வந்து கிடைக்கிறக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா சுக்கர பகவான் வந்து புகழை குறிக்கக்கூடிய சூரிய பகவானோட 10வது இடத்துல வந்து இணைஞ்சு வந்து சஞ்சரிக்க போகிறார். அப்படிங்கும்போது வந்து தொழில் ரீதியாக வந்து ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாமே வந்து கிடைக்க பெறுவீங்க. எப்பவுமே ராசி அதிபதி வந்து பலம் பெறும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையினாலுமே வந்து அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படும். முடிவெடுக்கிறதுல எந்த ஒரு குழப்பமோ தடுமாற்றமோ வந்து ஏற்படாது. அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து சனி பகவானுடைய பார்வை வந்து இருக்குது. அதாவது 10வது பார்வையாக வந்து உங்கள் ஜென்ம ராசியை வந்து பார்ப்பார். அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளேயே வந்து கேது பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து 2 பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகம் இல்லை. உடம்பு ரீதியாக வந்து ஒரு சுறுசுறுப்பற்ற நிலை, ஒரு மந்தமான நிலை வந்து ஏற்படும். ஜீவ சமாதிகளை வந்து அதிகமாக போய் வேண்டக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படும். தனிமையை வந்து விரும்பக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் லாபஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பினே வந்து சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து பூர்வீக சொத்து மூலிமா வந்து லாபங்கள் வந்து கிடைக்க பெறுவீங்க. அதாவது 9வது அதிபதி வந்து பலம் பெறும்போதும் பார்த்திங்கன்னா உள்ள உணர்வுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும். இறை அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீங்க. குருநாதருடைய ஆசீர்வாதம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீங்க. ஒரு சிலர் வந்து இந்த கோவில் பணிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு நன்கொடையோ இல்லை டொனேஷனோ வந்து கொடுக்கறக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. மாமன் மூலியமாகவோ இல்லை நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை கணக்கு பத்திரம் டாக்குமெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு ஏற்படும். தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன்களை வந்து கொடுக்கும். ஒரு ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியாதிபதி, பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய 5வது அதிபதி, பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய 9வது அதிபதி, இவங்க 3 பேர் வந்து ரொம்ப ஒரு தூண் மாதிரி அந்த ஜாதகத்துக்கு. அப்படிங்கும்போது அவங்க பலம் பெறும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான பலன்கள் வந்து கிடைக்கப்பெறும். ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பலம் பெறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 4வது இடத்துல, ஆகஸ்ட் 7வது தேதிக்கு மேலே சுக்கர பகவானுடைய பார்வையில் வந்து சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு ஒரு கூடுதலான பாசிட்டிவான பலன்கள் வந்து கிடைக்கப்பெறுவீங்க. உங்கள் ராசிக்கு 3வது அதிபதி 6வது அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து ஒரு சிறப்பான அமைப்பினே வந்து சொல்லலாம். 3வது இட விஷயங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான பலன்களை வந்து கொடுக்கும். அதாவது இளைய சகோதரர்களுடைய ஆதரவு, சப்போர்ட்டு, கம்யூனிகேஷன், பத்திரம், டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பில் வந்து இருக்கும். இளைய சகோதரர்களுடைய ஒரு ஆதரவு, சப்போர்ட்டு இதெல்லாமே வந்து கிடைக்க பெறுவீங்க. 6வது இடம் வந்து பலம் பெறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு இல்லை. ஏன்னா எதிரிஸ்தானம் சொல்லக்கூடிய 6வது இடம் வந்து பலம் பெறது அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு இல்லைனாலும் நம்ம ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறது வந்து 6வது இடம் தான். அப்படிங்கும்போது அந்த அதிபதி வந்து பலம் பெறும்போது பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக வந்து வேலை தேடிட்டு இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கிறக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தவர்களுக்கு அந்த லோன் கிடைக்கிறக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. ஒரு சிலர் வந்து நகையை வச்சு கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து ஏற்படும். ஏன்னா குரு பகவான் தான் வந்து தங்கத்துக்கு காரகன். அவர் போய் 6வது இடத்துல அமர்றதுனால தங்கத்தை வச்சு ஒரு சிலர் வந்து கடன் வாங்கறக்குண்டான ஒரு அமைப்பும் வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து 7வது இடம் அப்படிங்கிறதா வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கை துணையை குறிக்கிறது, நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம், தொழில் கூட்டாளிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து 7வது இடம். அப்போ அந்த அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 12வது தேதிக்கு மேலே வந்து அவர் மேஷ ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். அதாவது உங்கள் ராசிக்கு வந்து 8வது இடத்துல வந்து அவர் சஞ்சாரம் செய்கிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு இல்லை.
கணவராக இருந்தால் மனைவி கூட, மனைவியாக இருந்தால் கணவர் கூட ஏதாவது ஒரு சிறு வாக்குவாதமோ மனஸ்தாபங்களோ வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது. துலா ராசிக்காரங்களுக்கு புதுசாக திருமண முயற்சி எடுக்கிறவர்களுக்கு அவ்வளோ ஒரு சாதகமான பலன்கள் வந்து கிடைக்காது. ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான பலன்கள் இல்லை. தொழில் கூட்டாளிகளோட சிறு மனஸ்தாபங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது, அதனால கொஞ்சம் கவனம் தேவை. துலா ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது. குடும்பாதிபதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து இந்த மாதம் வந்து 12ஆம் தேதிக்கு மேலே வந்து சஞ்சாரம் செய்கிறது அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு இல்லை. மற்றபடி உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான், பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான், பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், இந்த மூன்று கிரகங்கள் வந்து ஒரு சாதகமான அமைப்பிலேயே சஞ்சரிக்கிறதுனால மேக்சிமம் நல்ல பலன்களே வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி இதோடு என்னுடைய ஆய்வுகளை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.